புதுச்சேரி ஹைதராபாத் புதுச்சேரி மங்களூரு இடையே ரயில் போக்குவரத்து தொடங்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் விளக்கியதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் R.N.Singh தெரிவித்துள்ளார். சென்னை புதுச்சேரி இடையே நீராவி எஞ்சின் வடிவ சுற்றுலா ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதில் பயணித்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் R.N.Singh கிழக்கு கடற்கரை ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுவதாக கூறினார். திண்டிவனம் புதுச்சேரி கடலூரை இணைக்கும் திட்டத்தில் புதுவை நகருக்குள் ரயில் வராமல் வில்லியனூர் வழியாக கடலூருக்கு செல்ல ஆய்வு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். பேரளம் காரைக்கால் இடையே அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே பாதைக்கு விரைந்து நிலம் கையகப்படுத்தி தர வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டுக் கொண்டதாக கூறினார். We discussed with him the issues pertaining to Paralam Karaikal new line, and there were some certain issues of land acquisition, certain issues of earthwork and mining. So he was kind enough to take up these issues. புதுச்சேரி ரயில் நிலையத்தை உலக தரத்திற்கு மாற்ற தற்போது நடைபெறும் பணிகள் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கியதாகவும் 2.5 ஆண்டுகளில் புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெறும் என்றும் பொது மேலாளர் R.N.Singh தெரிவித்தார்.